நண்பர்களே, இந்த வீடியோவில் வாட்ஸ்அப்பில் இருந்து புதுசாக வந்திருக்க பேமெண்ட் ஆப்ஷனை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இதை வாட்ஸ்அப்பில் செட் பண்ணுறது, எப்படி நம்ம பேமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் ஆல்ரெடி செல்ஃப் டிஸ்ட்ரக்டிங் மெசேஜ் நல்ல தானாக அழிஞ்சு போகிற மெசேஜ் எப்படி செட் பண்ணுறதுங்கிறது நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதனுடைய லிங்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நான் மேலே உங்களுக்கு ஐகார்டில் தரேன், இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் அதையுமே போய் பாருங்கள். சரி வாங்க, இப்போ எப்படி பேமெண்ட் ஆப்ஷன் செட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ரொம்ப நாளாகவே இன்டர்நெட்டில் வந்து வந்துட்டு இருந்தது தான் எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ ஒரு வழியாக இப்போ பீட்டா வெர்ஷன் எல்லாருமே கிடச்சிருக்கு. ஸோ நான் பீட்டா ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால எனக்கு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கலன்னா நீங்கள் பீட்டா ப்ரோக்ராமில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறமா ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த 3 டாட்டை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் சொல்லி ஒன்று வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி கிடையாது. ஸோ லாஸ்ட்லேருந்து மேலே பாருங்கள் பேமெண்ட் ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இந்த இடத்துல ஆட் பேமெண்ட் மெத்தட்னு இருக்குது. ஸோ ஆட் பேமெண்ட் மெத்தட் கொடுங்க. பேமெண்ட் மெத்தட் கொடுத்ததுக்கப்புறமா அக்செப்ட் அண்ட் கண்டினியூ. அந்த பேங்கோட லிஸ்ட் எல்லாமே வந்துட்டு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் மேஜர் இன்டர்நேஷனல் நேஷனல் பேங்க் எல்லாமே இதில் வந்து வந்திருக்கு உங்களுக்கு. ஸோ இங்கே பாருங்கள் ஏகப்பட்ட பேங்க்ஸ் இருக்குது. ஸோ என்னோடய பேங்க் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வெரிஃபை வியா ஃபோன் நம்பர். ஸோ இது வந்து ஃபோன் நம்பர் மூலமாகவே வெரிஃபை பண்ணுது. நீங்கள் தனியாக போய் எதுவுமே பண்ண தேவையில்லை. உங்களுடைய யூபிஐ தான் லிங்க் பண்ண போது இது. ஓகே, என்னோடய இது சிம்டூவில் இருக்குது, அதை நான் கொடுத்துக்கிறேன். அதை நான் கொடுத்ததுக்கப்புறமா இது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எஸ்எம்எஸ் போய் ரீட் பண்ணி, நார்மலாக எப்படி ஒரு கூகுள் பேயில் நம்ம வெரிஃபை பண்ணுவோமோ அதே மாதிரி தான் பேமெண்ட்லேயுமே வந்து வெரிஃபை பண்ணோம். ஸோ வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் இதுலேருந்துமே பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது இது நீங்கள் வாட்ஸ்அப் டு வாட்ஸ்அப் பண்ணுறதா இருந்தால் அந்த ஆப்போசிட் பார்ட்டியும் ரெசிபியண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் பேமெண்ட்டை வந்து ஃபியூச்சரை எனபிள் பண்ணியிருந்தால் மட்டும்தான் நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ண முடியும். இப்போ இது வந்து பேங்க் டீட்டெயில் ரிட்ரைவ் பண்ணிட்டு இருக்குது. ஓகே, ஸோ பார்த்தீங்க ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேங்க் அக்கௌண்ட் வந்து இதில் வந்து லிங்க் ஆகிடுச்சு. ஓகே, இதுக்கப்புறமா நம்ம எப்படி பேமெண்ட் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். ஸோ இதுக்கப்புறமா நீங்கள் எந்த யூஸருக்கு நீங்கள் பண்ணணுமோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த யூசருக்கு இப்போ நான் பண்ணணும்னா இந்த அட்டாச்மெண்ட் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பேமெண்ட் ஆப்ஷன் வரும். இந்த பேமெண்ட் இங்கே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி எந்த பேங்க்லேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணுமோ, ஸோ இது தான் நான் வச்சுருக்கேன். இதை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ண வேண்டிதான். ஸோ இந்த ரெசிபியண்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் அதாவது வாட்ஸ்அப் பேமெண்ட்டில் வந்து லிங்க் பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அனுப்பலாம். ஸோ இப்போ அதை நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகே, செட்டப் டன். ஓகே, யூ கேன் நோட்டிஃபை அந்த ரெஸ்பெக்டிவ் யூஸ் தட் யூஆர் சென்டிங் அனிமெண்ட்ஸ். ஸோ நீங்கள் நோட்டிஃபையும் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் போயிடும். ஸோ இப்போ போய் நான் அந்த இது ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதுதான் இந்த என்னுடைய இன்னொரு அக்கௌண்ட்டு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நோட்டிஃபிகேஷனே வந்திருக்கு பாருங்கள், டு ரிசீவ் பேமெண்ட் ஃப்ரம் செட்டப் யுவர் பேமெண்ட் அக்கௌண்ட். ஸோ நான் இந்த வாட்ஸ்அப் அக்கௌண்ட்டில் பேமெண்ட் செட்டப் பண்ணாததுனால எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதை நான் செட்டப் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து இதுலேயுமே வந்து அமௌண்ட் என்னால் பண்ணிக்க முடியும். ஸோ இதை நான் செட்டப் கொடுக்குறேன், இதுலேயுமே அதே மாதிரி கொடுக்குறேன். ஸோ இதில் வேறு ஒரு அக்கௌண்ட் நான் இது பண்ணுறேன். அதில் HDFC கொடுத்துருந்தேன். இதில் DBS இருக்கான்னு பார்ப்போம். ABCD DBS இருக்குது. ஓகே, ஸோ வெரிஃபை வியா SMS. ஹலோ, ஒரு செகண்ட் ஃபோன் நம்பர் தான் எடுக்கும்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம். ஓகே, இப்போ இது செட்டப் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணுவோம், என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட் போகிறேன். ப்ரைமரி அக்கௌண்ட்லேருந்து இப்போ இதுக்கு நான் வந்து பேமெண்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி பேமெண்ட் ஒர்க் ஆகுதுன்றதை. ஸோ பேமெண்ட் போகிறேன், பே. ஓகே, இப்போ பாருங்கள் பேமெண்ட் செட் பண்ணதுக்கப்புறமா காட்டுது சென்ட் யூ கேன் நோட்டிஃபை. ஓகே, நோட்டிஃபை பண்ணி கொடுத்தாச்சு. டு ரிசீவ் அ பேமெண்ட் ஃப்ரம் ஈரான் செட்டப் அ பேமெண்ட் அக்கௌண்ட் செட்டப். ஆல்ரெடி செட்டப் பண்ணிட்டேனே, ஏன் மறுபடியும் இது கேட்குது? ஒருவேளை ஒரு ஃபோனில் ஒன்று தான் பண்ண முடியுமோ? ஸோ பேமெண்ட்டு பார்ப்போம். DBS இருக்கா, HDFC இருக்குது. இது வந்து HDFC. இதில் செகண்ட் அக்கௌண்ட்டில் போய் பார்க்குறேன். செகண்ட் அக்கௌண்ட்டில் ஓ, இங்கே ஆட் ஆகலையோ. ஸோ இதில் போய் ஆட் பண்ணுவோம் மறுபடியும். இங்கே வந்து DBS ABCD DBS. ஓ, இதை நான் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணாமல் விட்டுட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே செலக்ட் பேங்க் அக்கௌண்ட் ஆடுன்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதை நான் செலக்ட் பண்ணாமல் விட்டுருக்கேன். இப்போ இதை நான் செலக்ட் பண்ணதுக்கப்புறமா செட்டப் கம்ப்ளீட் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, செட்டப் டன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ என்னோடய ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு போகிறேன். நான் ப்ரைமரி அக்கௌண்ட்டுக்கு போயிட்டு இங்கேருந்து நான் அமௌண்ட் சென்ட் பண்ண போகிறேன். பேமெண்ட் இப்போ கேட்குது பாருங்கள். ஸோ 1 ரூபி நான் அனுப்புகிறேன். ஓகே, என்டர் யுவர் யூபிஎன். ஓகே, நான் செட் பண்ணி வச்சுருக்கேன், என்னுடைய யூபிஐ பின்னை கேட்குது. ஓகே, கொடுத்துட்டேன். சென்டிங் டு நாகூர் மீரான். ஓகே,
ஸோ இப்போ இது அனுப்பியாச்சு. ஸோ 1 ருபி வந்து என்னோட பிரைமரியிலேருந்து செகண்டரி அக்கௌண்ட்டுக்கு நான் அனுப்பியிருக்கேன், பட் ப்ராசஸிங்கில் தான் காட்டுது. ஆனால் இந்த மாதிரி தான் பேமெண்ட் அனுப்பணும், இது வந்து பேங்க் சர்வர் ப்ராப்ளமாக இருக்கான்னு தெரியல. பட் இந்த மாதிரி நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அப்பனண்ட் அதாவது ரிசிபியண்ட்டுக்கும் இந்த பேமெண்ட் வந்து ரிசீவ் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு வந்து இது பீட்டா டெஸ்டிங்கில் தான் இருக்குது, இன்னும் வந்து ஸ்டேபிள் அப்டேட் வரல. ஸோ நீங்கள் பீட்டாவில் போய் ஜாயின் பண்ணி பண்ணணும்னா நான் ஆல்ரெடி இதுக்குமே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதோட லிங்க்குமே நான் கொடுக்குறேன் எப்படி போய் பீட்டா ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணுன்றது. ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லைனா நார்மலாக கூகுளில் போயிட்டு நீங்கள் டைப் பண்ணால் கூட இதில் போய் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு எந்த மாதிரி பேமெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்த இப்படி பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ பேமெண்ட்டை கிளிக் பண்ணதுக்கப்புறமா அந்த கியூஆர் கோடு வரும். ஸோ இதை நீங்கள் அந்த ரெஸ்பெக்டிவ் யூசருக்கு ஷேர் பண்ணி இதை அவங்க ஸ்கேன் பண்ணியுமே உங்களுக்கு பே பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேமெண்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம்.